ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கன்னியாகுமரி பீச் போயிருந்தோம். வீக்கெண்ட்னால ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் போய் சேர்ந்த டைமே ஆஃப்டர்நூன் 2:00 ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ நாங்கள் என்டர் பண்ணுற முன்னாடியே வெளியிருந்த ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் அப்படி நடந்து போய் கடலில் கால் நினச்சிட்டு நெக்ஸ்ட் அப்படி ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே இருக்க ஒரு கடை விடாமல் எல்லா கடையுமே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ எல்லா கடையும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். என்ன மாதிரி ஒரு கேரக்டர் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்க ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ், 10 ரூபீஸ், 20, 30 இது மாதிரி வந்து தனித்தனியாக திங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹேர் அசசரிஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும். அது மாதிரி குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டாய் ஷாப்பும் இருந்துச்சு. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த யூனிக்கான் தான். நிறைய ஃபுட்வேர் ஷாப்ஸும் இருந்துச்சு. எல்லாமே 200, 250, 300 தான் இருக்கும். ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அங்கே ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கீ செயினில் நேம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் என் தம்பியோட நேம் வச்சு ஒரு கீ செயின் வாங்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்படி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு கடைக்கு போயிருந்தோம். ஜில்லுன்னு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த மினி பிளாக் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.